நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கைய நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ. அருட்சகோதரிகள் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொண்டு மகிழ்ச்சியான இந்த நாளில் இந்த ஒரு இரட்டிப்பு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். இந்த நாளில் ஒரு சில கருத்துக்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். முதலில் மறித்த எங்களுடைய தந்தை ஆரோக்கியசாமியுடைய ஆன்மை இடைப்பாட்டிற்காக நாம் இந்த திருப்பலியில் செபிப்போம். அப்பாவுடைய எடுத்துக்காட்டு தான் துறவர் வாழ்க்கையில் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்ததற்கு ஒரு முதல் காரணம். அப்பாவுக்கு கோயில்னா உயிர். எப்போவுமே கோயிலுக்காக அவர் அதிக நேரம் செலவழித்திருக்கார். ஸோ அவர்கிட்ட இருந்து கிடைத்திருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் நாங்கள் துறவர் சபையில் இருக்கிறோம். கடவுள் இந்நாள் வரை எங்களுடைய குடும்பத்தை பல வகையில் ஆசீர்வதித்திருக்கின்றார்.
ஸோ அதனால் இந்த திருப்பலியிலே மறித்த எங்களுடைய அப்பா ஆரோக்கியசாமி அவருக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் புது நன்மை பெற இருக்கின்ற என்னுடைய வீட்டு சிறுவன் ஜோஷுவாவிற்காகவும் மற்றும் அக்காவிற்காக செலீன் அக்காவிற்கு 25 ஆண்டுகள் ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தினால துறவர வாழ்க்கையில் நீடித்து மற்றும் சென்ற இடங்களிலெல்லாம் கடவுள் செலீனக்காக ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றார். ஸோ அதனால் நன்றி சொல்கிறோம். வி தேங்க் காட் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபேமிலி வி வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் யூகரிஸ்டிக் செலிப்ரேஷன். குறிப்பாக இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு ஜெபியுங்கள். மற்றும் நன்றியத திருப்பலியாக ஒரு இளம் தம்பதியர்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்க, அலெக்ஸ் மற்றும் பவுலின் விண்ணரசி. அவங்களுடைய திருமணமாகி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. அவங்க நன்றியத திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த கருத்துக்களோடு இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கு கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியன புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. துறவர வாழ்க்கையில் நிலைத்திருப்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய துறவர வாழ்க்கையில் விழாவை கொண்டாடும் பொழுது சகோதரர்களை நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்வோம். எவ்வாறு என்றால் பீஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ், பீஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ், அமைதியும் இந்த துறவர வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்வோம். ஆகவே துறவர வாழ்க்கையில் அக்கா 25 ஆண்டுகள் நிலைத்திருந்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அதே தருணத்தில் இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தை முதல் முறையில் வாங்க போகிற ஜோஷுவாவிற்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் தகுதியுள்ள முறையில் பங்கெடுக்க நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். ஒரு சில நேரம் கண்களை மூடி கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு அழைப்புதலை கொடுத்திருக்கின்றார். துறவர வாழ்க்கையில் இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், அந்த அழைப்புதலுக்கு ஏற்றவாறு நாம் இருந்திருக்கின்றோமா? சில நேரம் அந்த அழைப்பிலிருந்து நாம் தவறி இருக்கலாம். துறவர வாழ்க்கையிலும் இருக்கலாம் சரி, திருமண வாழ்க்கையிலும். ஆகவே அந்நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் கொடுத்திருக்கின்ற அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு துறவர வாழ்க்கையை நிலைத்திருக்கவும் குருத்துவ வாழ்க்கையை நிலைத்திருக்கவும் திருமண வாழ்க்கையில் அழைப்பு பெற்றிருப்பவர்கள் நிலைத்திருக்கவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கமும் மன்னிப்பும் இத்திருப்பலியின் வழியாக நமக்கு கிடைப்பதாக.
வாக்குறுதியில் இவரை கனிவுடன் உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு புதிய உறவின் பிணைப்பால் தங்கள் திருமுழுக்கு அருள் வாழ்வை உறுதிப்படுத்தி அந்த வாழ்வில் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பேர் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 23 26 முடிய. ஆண்டவரிடம் இருந்து நாம் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலையப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம்
என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. தெய்வம் உன் அன்பில் பேராபம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவள் கண்டே தெய்வம் உன் அன்பில் பேராபம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவள் கண்டே உன்னால் இதை புதியதானது உறவாழ்வாழ் இனிமையானது உன்னால் இதை புதியதானது உறவாழ்வாழ் இனிமையானது எல்லாம் என்று நீ என்று உள்ளம் பாடுது தெய்வம் உன் அன்பில் பேராகம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவள் கண்டே தெய்வம் உன் அன்பில் பேராகம் கொண்டே தேடும்
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறினார், இன்றும் கூறுகின்றார், உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகூடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தால் அன்றி கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெரிப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டு உள்ளேன். என் அன்பில் நிலைத்து இருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்து தரும் நற்செய்தி. இறையேசு அன்புக்குரிய கிறிஸ்து சமூகமே, அன்பு அருண் சகோதரி செலின் பாத்திமா, அவருடைய குடும்பத்தார், அன்னாள் சபை உறவுகள், இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில், வெள்ளி விழா என்று சொல்லும் பொழுது நூற்றில் ஒரு பாகம், அதாவது நாளில் ஒன்று. இப்போ தான் பசங்கள்லாம் காலாண்டு தேர்வு முடித்து எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற நேரம். சிஸ்டர் செலின், கால ஆண்டுகள் மட்டும்தான் முடிந்திருக்கிறது, இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம். இந்த துறவர வாழ்க்கையில் உங்களுடைய துறவர வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்டிய இறையடியால் அண்ணம்மாவை நினைத்து பார்க்கும் பொழுது அவர் ஏற்ற எடுத்த அந்த ஒரு ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 25 ஆண்டுகளாக ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது திண்ணமாய் தெரிகிறது. 1991 நீங்கள் தொடங்கிய அந்த பயணம் இன்று வரை ஒரு ஒளிமயமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய அண்ணம்மாள் சபையினுடைய ஃபவுண்டர் ஞானம்மாள் ஏற்றிய அந்த கல்வி என்ற ஒளி விளக்கு உங்களை பல இடங்களுக்கு சென்று உங்களை அது ஒளி ஏற்ற செய்திருக்கிறது. இந்த துறவர வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறார் என்று ஒரு விசுவாசத்தோடும் இறையடியார் ஞானம்மாள் அவருடைய அடிசுவட்டில் அவருடைய அரவணைப்பில் நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து பிரான்சிஸ் அசிசியாரனுடைய நிழலிலே நீங்கள் வாழ்ந்ததினுடைய ஒரு சிறப்பு தான் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம். இந்த வெள்ளி விழாவில் நாம் நினைவு கூறுவது இறைவன் உங்களுக்கு இத்தகைய ஒரு அருள் அடையாளத்தை கொடுத்ததற்கு காரணம்
தாயுமானவர் சொல்லுவார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானாக வந்து எய்தும் பராபரமே என்று சொல்லுவார். அன்பு பணி செய்ய உங்களுடைய பெற்றோர், குறிப்பாக முன்னுரையில் பல சைமன் சொன்னது போல உங்களுடைய தந்தையார் எவ்வளவு உங்களுக்கு அந்த ஒரு ஆலயத்தின் மீது உள்ள அந்த உயிர் ஓட்டம் உங்களோடு பகிர்ந்து கொண்டாரோ அந்த அன்பர் பணி செய்வதையே உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த அன்பர் பணி செய்ய உங்களை ஆளாக்கிவிட்ட உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய ஆசிரியர்கள், அண்டமால் சபை சிற்பிகள், மேலும் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்த அனைத்து சகோதரர்களோடும் சேர்ந்து, சகோதரிகளோடும் சேர்ந்து இந்த ஒரு வெள்ளி விழா திருப்பள்ளியில் இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் அனைவருடைய நன்றி தியாக பலியாகவும் நாம் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இங்கு கூடியிருக்கிறோம். சிஸ்டர் செல்லின், இங்க பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க எங்களுக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி. அன்னமால் சபையில் புனித பிரான்சிஸ் அசிசியாரனுடைய பாதுகாவலில் நீங்கள் எங்களுடைய சகோதரி. அதிலும் அழமாக உங்களுடைய உடன்பிறப்பு சைமன் துறவர் வாழ்க்கை எங்களுடைய சகோதரர். ஆகவே இந்த இரண்டு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியில் தான் நாங்கள் உங்களோடு கலந்து கொள்கிறோம். அன்னமால் சபையினுடைய காரிசம் உள்ளுயிர் என்ன என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஃபுல்னஸ் இஸ் இன் காட், சர்வீஸ் இன் சிம்பிளிசிட்டி. இறைவனிலே என் நிறைவு, இயேசுவே என் எல்லாம் என்ற ஒரு ஆழமான விசுவாச துடிப்போடு செயல்படுவதுதான் புனித அன்னால் சபை. அதைதான் பவுலடிகளார் பிலிப்பியர் கெழுதை திருமுகம் 1:21 அழகாக சொல்வார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்கிறார். நம்முடைய சபையின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒரு கேள்வி அவருடைய தொடக்க நாளில் சொல்லப்பட்டது. ஹூம் டு யூ வாண்ட் டு சர்வ், நீங்கள் யாருக்கு பணி செய்ய விரும்புகிறீர்கள், மாஸ்டர் ஆர் த ஸ்லேவ்? பிரான்சிஸ் அசிசியார், நான் தலைவனுக்கே பணி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். இத்தகைய ஒரு கேள்விதான் இறையடியால் ஞானம்மாவுக்கும் வந்தது. அவருக்கு ஞான தந்தையாக இருந்த ஃபாதர் ஆரோக்கியநாதர் அவருக்கு இந்த ஒரு கேள்வியை தான் கொடுத்தார். 37 வயதில் ஒரு இளம் விதவையாக 5 ஆண் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஞான அம்மாவுக்கு ஆரோக்கியநாதர் கேட்ட கேள்வியும் இதுதான், நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில்? வாழ்க்கையை ஓ சோகமாக அந்த 5 புதல்களோடு வாழ்க்கை நடத்த போகிறீர்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்ய நீங்கள் தியானிக்கிறீர்களா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இறையடியார் ஞானம்மாள் தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று ஒரு சிறிய ஒரு இடத்தை வாங்கி அங்கு தன்னுடைய முதல் துறவர வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தார் கிளச்சேரி. அதுதான் அவருடைய தொடக்க இடம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு ஞானத்தை இறைவன் அவருக்கு கொடுப்பதற்கு காரணம், என்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் நான் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி மடுக்க வேண்டும், இறைவன் எனக்கு கொடுத்த அழைப்பினை ஏற்று நான் செல்லும் இடமெல்லாம் அந்த கல்வி என்ற ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறையடியார் ஞானம்மாள் தன்னுடைய சிறப்பு அம்சமாக தேர்ந்தெடுத்து கொண்டார். அதை தான் நம்முடைய சகோதரி செலின் தன்னுடைய வாழ்க்கையில் 25 ஆண்டுகளாக அன்னம்மாள் ஞானம்மாள் தொடங்கிய அந்த ஒரு பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் தொடங்கிய பயணம் கல்கத்தா. கல்கத்தா என்று நினைந்தவுடன் நமக்கு ஞாபகம் வருவது புனித திரேஸ் ஆஃப் கல்கத்தா. அந்த புண்ணிய பூமியில் தான் தன்னுடைய முதல் பணியை
சகோதரி தொடங்கினார். அன்று தொடங்கிய பயணம் இன்று வரை விளிம்பு மக்களை நோக்கி தேடி செல்லிக் கொண்டிருக்கும் ஒரு பயணமாக டெல்லி, ஜார்க்கண்ட், இன்று கர்நாடகாவிலும் தன்னுடைய அந்த கல்வி ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அந்த ஒளியை பிறரோடு எடுத்து காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம், ஆண்டவரே, நான் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ என்பதை அதையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டது போல, சகோதரி ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டாலோ தன்னுடைய அழைப்பை உணர்ந்து அவள் அதையே பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த ஒரு பயணம் ஒரு சாதாரண ஒரு பயணம் அல்ல. இந்த 25 ஆண்டுகளாக புனித பவுல் அடிகளால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4:3 சொல்லுவது போல, எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு வீர வைராக்கியத்தோடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் அவருடைய நல்வாழ்வுக்காக அவரை தொடர் பணியில் இறைவன் எல்லா அருளையும் தர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அண்ணா சபையினுடைய அந்த 2வது வசனம், சர்வீஸ் இன் சிம்பிளிசிட்டி, ஏழ்மையில் அர்ப்பண பணி. சகோதரியை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை எத்தகைய ஒரு ஏழ்மையான ஒரு புன்னகைக்கே உரித்தான ஒரு சகோதரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம், புனித பிரான்ஸ் அசிஸ்தியாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏழ்மையே தன்னுடைய ஆடையாக தன்னுடைய வாழ்வாக அணிந்து கொண்டார். ஞானம்மாள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய படிப்பையும் பட்டத்தையும் பதவியையும் பார்க்காமல் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பெண்ணாகவே வாழ்ந்து எளிமையை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அந்த பண்புகளை நம்முடைய சகோதரியை தன்னுடைய வாழ்க்கையில் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 25 ஆண்டுகளாக எளிமை பணியை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம், இறைவனுக்கு புகழ் பாடுவோம். இந்த 25 ஆண்டுகளும் ஏதோ வெறுமனே செய்யப்பட்ட மலர்களான ஒரு பாதை அல்ல, அல்லது புகழாரங்களால் அலங்காரிக்கப்பட்ட ஒரு வாழ்வும் அல்ல, அல்லது சொகுசான ஒரு இடமும் அல்ல. மாறாக பல துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் கடினமான நிகழ்வுகளும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இறைவனே எனக்கு சொந்தம், இறைவனிலே நான் முழுமை காண்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிறருக்காக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதைத்தான் நம்முடைய துறவர வாழ்க்கையில் நம்முடைய சகோதரி செலின் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உனக்கு மட்டுமே வாழ்ந்தால் அது ஒரு பிணி வாழ்வு. நான் எனக்காக நான் வாழும் பொழுது அது ஒரு பிணி வாழ்வு, நோய்படிந்த ஒரு வாழ்வு. நான் ஊருக்காக இறை சமுதாயத்திற்காக வாழ்ந்தால் அதுதான் பணி வாழ்வு. அத்தகைய ஒரு பணி வாழ்வை தான் நம்முடைய சகோதரி இந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் இறைவனுக்கு புகழ் பாடுவோம். வான் புகழ் கொண்ட வள்ளுவன் இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் இணைத்து பார்க்கிறான். இல்லற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சொல்வார், இல்லறை வாழ்க்கை என்பது அன்பின் அடிப்படையில், துறவர வாழ்க்கை என்பது அருளின் அடிப்படையில். என்ன வித்தியாசம்? உங்கள் வீட்டு பிள்ளை கால் தடுக்கி கீழே விழுந்தால், அல்லது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பால் ஊட்டி வளர்க்கும் பொழுது அது உங்களுடைய அன்பின் நிமித்தமாக நீங்கள் அந்த குழந்தையை கட்டி அரவணைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அதே ஊரான் பிள்ளை கீழே விழும் பொழுது, அவன் பசியால் வாடும் பொழுது, அவனுக்கு நீங்கள் ஊட்டி விடும் பொழுது அதுதான் அருளின் வாழ்க்கை. இதை இரண்டையும் தான் நாம் நம்முடைய சகோதரனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பங்களிலும் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை என்பது பற்று உள்ள வாழ்க்கை. கணவன் மனைவிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பற்று, ஒருவர் மேல் வேறு ஒரு பற்று. ஆனால் துறவர வாழ்க்கை என்பது பற்றற்ற வாழ்க்கை, அதையும் நாம் இங்கு கொண்டாடுகிறோம். குடும்ப வாழ்க்கையில் பற்று உள்ளதாக இருந்தாலும் தன்னுடைய துறவர வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற வாழ்க்கையும்
வாழ்ந்து கொண்டிருப்பது தான் துறவர வாழ்க்கையினுடைய ஒரு சவால். அதைத்தான் வள்ளுவன் அழகாக சொல்கிறான். குடும்ப வாழ்க்கையில் கடைசி திருக்குறளில் அவன் சொல்லுவான், வயத்தில் வாழ்வாங்கி வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் கடவுளோடு இருக்கலாம் என்று சொல்லுவான். இப்போ துறவரத்தில் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கே கடவுள் இருக்க தங்குறதுக்கு இடம் கொடுத்தாச்சு, துறவரத்திற்கு எங்கே போவாங்க? அதுக்கும் வள்ளுவன் சொல்லுவான், யான் எனது என்று செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுவான். எவன் தன்னுடைய வாழ்க்கையில் நான் எனது என்ற ஒரு ஈகோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் அந்த ஒரு நான் எனது என்ற ஒரு செருக்கை அறுக்கும் பொழுதுதான் அவன் விண்ணோருக்கு மட்டுமல்ல, அவர் சொல்லுவது வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுவார். அதாவது வானோருக்கு மேல் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறான் வள்ளுவன். ஆமாம் நண்ப சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்று நற்செய்தியில் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னோடு அந்த திராட்சை கொடியோடு நீங்கள் இணைந்திருந்தால் 100 மடங்கு உங்களால் செய்ய முடியும், நிறைந்த கனி தர முடியும், மகிழ்ச்சி உங்களில் நிறைவாகும் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய சகோதரியும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய துறவர வாழ்க்கையில் இத்தகைய ஒரு இயேசு என்ற செடியினுடைய சாரத்தை பற்றி கொண்டிருந்தால் 100 மடங்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும், 100 ஆண்டுகளும் நம்மால் வாழ முடியும் என்பதுதான் இந்த விழா நமக்கு எடுத்து சொல்கிற. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, வெள்ளி விழா காணும் சகோதரியே, நம்முடைய துறவர வாழ்க்கையில் இறைவன் தெய்வத்தோடு இருப்பதற்கு மட்டுமல்ல தெய்வத்திற்கு மேலேயும் செல்வதற்கு நம்மை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வாறு? நாம் ஏழை எளியவர்களை தேடி செல்லும் பொழுது. அதை நீங்கள் செய்கிறீர்கள், தொடர்ந்து செய்ய இறைவன் உங்களுக்கு எல்லா வரங்களையும் தர இந்த திருப்பாடியில் இந்த திருக்கூட்டம் உங்களுக்காக ஜெபிக்கும். ஆமென். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அடையாள காணிக்கை, திருப்பலி உடை. கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள் என்னும் வார்த்தைக்கேற்ப குருத்துவம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக அபிஷேகம் செய்யப்பட்டு இறைப்பணியை ஆற்றி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை ஆடையாய் அணிந்து சாட்சிய வாழ்வு வாழ தேவையான அருள் தர வேண்டியவர்களாய் இந்த திருப்பலி உடையை காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. எரியும் விளக்கு. உலகிற்கு ஒளியாயிருங்கள். விளக்கு இருளை அகற்றி ஒளியை ஏற்றுகிறது. விளக்கு எரிவதற்கு தன்னை முழுவதும் கொடுக்கின்றது. இதேபோல் எம் நாட்டை ஆளும் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் தன்னலம் துறந்து பிறர் நலத்தோடு பணிபுரியவும் பிறர் வாழ்வு வளர மகிழ ஒளிர தம்மையே அர்ப்பணித்து வாழ்ந்து நாட்டை ஒளியின் முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான வரமருள வேண்டியவர்களாய் இந்த எரியும் விளக்கை காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. சந்தனம் குங்குமம். மங்களகரமான நிகழ்ச்சியில் அனைவரும் பயன்படுத்துவது சந்தனம் குங்குமம். இந்த மங்களகரமான நன்னாளில் நமது வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் அருள் சகோதரி செலின் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர் செல்லும் இடமெல்லாம் சந்தனம் போல் மனம் வீசி மக்களின் வாழ்வில் மங்களம் பொங்க செய்யும். உமது கருவியாக மாற்றிட அருள் வேண்டியவர்களாய் சந்தன குங்குமத்தை காணிக்காக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. பழங்கள். தாளம் பூத்தட்டில் வைக்கப்பட்டுள்ள பழங்கள் இறைவனுக்கு நம்மால் இயன்ற காணிக்கையின் அடையாளத்தை குறிக்கிறது. நம் அருட்சகோதரி செலீன் அவர்களின் வாழ்க்கையில்
சிறு வயது முதல் இன்று வரை இவர்களின் இன்பத் துன்பங்களில் தோள் கொடுக்கும் தோழனாக கண்ணீரை துடைக்கும் நட்பாக இருந்து வரும் இவர்களின் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடியவர்களாய் இப்பழங்களை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றொருளும் இறைவா. அப்பரசம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்ற இறைவாத்தைக்கேற்ப இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் சுவைத்து பார்க்க ஆவலாயிருக்கும் ஜோசுவாவிற்கு ஜெபிப்போம். சாதாரண கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுவது போல் நம் அன்பு மகனும் இறை சாயலில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கடவுளுக்கும் மனிதருக்கும் உகுந்த பிள்ளையாக மாறிட அருள் வேண்டியவர்களாய் அப்பரசத்தை காணிக்கையாக்குகின்றோம். ஏற்றருளும் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறைவுகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தான். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளினே உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவரை புனிதப்படுத்துகின்றே. இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோ. ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து மும்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியறல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான முதலிய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், புனித தோமையார், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாக்கூபு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கு மிப்பலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜார்ஜ் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெரு எங்கள் அஞ்சாட உணவை
எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விற்று செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் துருத்தூதர்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒளிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் தவறுகளை பாராமல் எங்கள் அனைவருடைய விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் திரு செம்மறியே, என் மேலும் என் மேலும் உலகின் பாவம் போகும் இறைவனின் திரு இதோ இறைவனின் செம்மறி. உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கும் ஆண்டவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீரே நிலத்திலிருந்தருள நான் ஏற்றவன் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே, தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. நன்றி நன்றி என்றும் நன்றி இயேசுவே, தினம் நன்றி கூறினாலும் உம்மை போற்றுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, கடவுளின் அவர் கிருபை. இந்த கடைசியான நேரத்துக்கு நன்றி சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பலி எப்படி இருந்துச்சுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, முதல்ல எத்தனை ஃபாதர்ஸ் வந்தாங்க, எத்தனை சிஸ்டர்ஸ் வந்தாங்க, மக்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேருடைய ஆசீர்வாதமும் பிளஸ்ஸிங்ஸும் எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி கிடச்சிச்சு. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது ரொம்ப சின்ன சர்ச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எங்கள் ஃபாதர்ஸுங்க மூலமாக இவ்வளோ பெரிய சர்ச். நம்ம குடும்பத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் புனித சந்தியகப்பருடைய கோயில் இது, எங்கள் கோயிலில் தான் வைக்கணும் அப்படின்றது அப்பாவுடைய ஆசை. அதனால் என்ன கஷ்டம் இருந்தாலும், ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் நமக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்தார், இந்த பேரிஷில் இருக்கவங்க எல்லாராலும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். நானும் ஒரு வாரம் காலத்தில் ஆல்டர் சர்விங் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் நானும் தேர் பவனி போகும்போதெல்லாம் ஜபமாலை சொல்கிறதும் ரொம்ப நிறைய வேலைகள், கோயிலெல்லாம் பெருக்கி தொடக்கிறது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் கடவுள் வந்து என்னையும் ஒரு சிஸ்டர் ஆக்குவார் அப்படின்னு எனக்கு ஒரு தெரியாது, நம்பிக்கைலாம் கிடையாது. சின்ன பிள்ளையா விளையாட்டுத்தனமாக இருந்தது. 12 கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் கடவுள் என்னை கூப்பிட்ட உடனே அப்பா கிட்ட கேட்டேன்,
உனக்கு விருப்பமாக இருந்தால் போன்னு சொன்னாங்க. போன நான் 3 வருஷம் ட்ரைனிங். எங்கள் சபையை வந்து எனக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, எங்கள் சபையை தோற்றுவித்தவங்க பேர் வந்து தாட்டுப்பத்திரி ஞானம்மா. அவங்க உங்களை மாதிரி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 5 குழந்தைங்க இருந்தாங்க, 5 பையனுங்க. அவங்க ஹஸ்பண்டு வந்து கோயிலில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, கேட்டகிஸ்ட்டு. அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஆந்திராலேருந்து பீரங்கிபுரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தாங்க. 5 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி கடவுள் அவங்களுக்கு அப்படி ஒரு இது. அவங்க இருந்த வில்லேஜில் பையன்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ இருந்த ஃபாதர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க ஃபாதர் எல்லா பாய்ஸும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகிறதில்ல அப்படின்ட்டு அந்த ஒரு உள்ளே இருந்துச்சு. அப்போ ஞானம்மா என்ன பண்ணாங்க, குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கேட்டிக்ஸம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபாதர் மூலமாக ஒரு சின்ன ஸ்கூல் தொடங்கி இன்றைக்கி நாங்கள் 700 சிஸ்டர்ஸ் இருக்கோம் எங்கள் சபையில். 100க்கு மேலே கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுது, அன்னாள் சபை மாதவர எங்களுடைய தலைமையகம், அங்கே இருந்து நான் பணி செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய சபையும் எங்கள் மாதவர சபையும் ஃபாதர் சைமனுடைய பேரிஷில் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்கள் சபையும் புனித ஃப்ரான்சிஸ் அசியாவுடைய சபையும் சேர்ந்து செய்கிறோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் ஆன உடனே 1994 முதல்ல என்ன கல்கட்டாவுக்கு போறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கேட்குறேன்னு சொன்னேன். அப்போ அந்தளவுக்கு ஒன்றும் நாலேஜ் இல்லை. அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க ஜென்ரலேட்டுக்கு. ஜென்ரல் கேட்டாங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் தூரமாக அனுப்ப போகிறோம், அனுப்புறீங்களான்னு கேட்டாங்க. நான் தான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, எங்கே அனுப்புனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டாங்க. கல்கட்டாவுக்கு போய் 1 வருஷம் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 வருஷம் நான் அங்கேயே படித்தேன், டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ். ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுக்கு எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னா அங்கே கிடச்ச எனக்கு ஒரு ட்ரைனிங் தான். 2வது என்ன ரொம்ப சந்தோஷம்னா, எனக்கு மதர் தெரேசா சிஸ்டர்ஸ் இங்கே 2 பேர் உட்காந்துருக்கும் போது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை சிஸ்டர்ஸு அவங்க வண்டியில் வந்துடுவாங்க, மருந்து கொடுக்கணும். அப்போல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் எங்கள் தம்பி எல்லாரும் இங்கே வருவோம், எங்கள் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நாங்களும் மருந்து கொடுப்போம் இந்த சர்ச்சில் தான். அதே ஒரு அந்த ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா, மதர் தெரேசா உயிரோடு இருக்கும்போது நான் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். 96-97 அவங்க இறக்கும்போதும் அன்னைக்கு காலையில் காலேஜுக்கு போகிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கும்போது நியூஸ் கிடச்சிச்சு. காலேஜுக்கு போகாமல் மதர் ஹவுஸ்க்கு போனோம். போய் வி வேர் த ஃபஸ்ட் பேட்ச், எங்களுக்கு கிடச்சிச்சு, சான்ஸ் கிடச்சிச்சு அன்னை திரேசாவுடைய உடலை பார்க்கறதுக்கு. அந்த கடைசி இறுதி சடங்குலையும் பங்கு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் கடவுள் வந்து ரொம்ப 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 என்னை வந்து அன்பு செய்கிறாரு, என்னுடைய குடும்பத்தை அன்பு செய்கிறாரு அப்படின்றத இன்றைக்கி உங்கள் மூலமாக எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன், ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பேன். எந்த வேலை சொன்னாலும் சொல்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும்னு பார்ப்பேன். இது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். I just wanted to thank all my friends over here. Today I am here, it's because of God. God's grace and His blessings upon my family and that I have visited today. Went around the whole world. It's all because of God. I just wanted to thank God as a first. Number 2, என்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி என்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வரைக்கும் எல்லா சூழ்நிலைகள் எல்லா விதமான இடங்களிலும் ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. டெல்லியில் வந்து லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஜார்க்கண்டு பீகார் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அப்படின்ட்டு. நான் போன இடம் நக்சலைட் ஏரியா தான். நாங்கள் அங்கே 500 குழந்தைங்களுக்கு ஹாஸ்டலில் வச்சுருக்கோம், கேர்ள்ஸுங்க. ஹிந்தி மீடியத்தில் டீச் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல முத முதல்ல போகும்போது கரண்ட்டு கிடையாது. அப்போ அந்த சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்குறேன், சிஸ்டர் அவங்க சொல்கிறாங்க 10 மணிக்கு நாங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம். நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் அப்படின்ட்டு, இங்கே கரண்ட் இல்லைம்மா, ஜென்ரேட்டரில் தான் நம்ம லைஃப். 3 வருஷம் எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் ஒரு உலகத்தில், இன்றைக்கும் கம்ப்யூட்டர்னா என்னான்னு தெரியாத ஒரு உலக மக்களை, ஆதிவாசி மக்களுக்காக நான் சேவை செஞ்சேன் அப்படின்னா அதை நினைக்கும் போது என் சபை எனக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் தான். அதனால்
அந்த நேரங்களில் கஷ்டப்பட்ட நேரங்களெல்லாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போதும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மூணாவது எங்கள் சபைக்காக, எங்கள் தாய் சபை என்னை இன்னைக்கு கொண்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எங்கள் தாய் சபைக்காக. இந்த நேரத்தில் இருக்கிற எங்களுடைய மதர் ஜெனரல் மதர் ஜாக்கியையும் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கள் சிஸ்டர்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய ஃபாதர் ஃபாதர் பாரிஷ் பிரிஸ்ட் ஃபாதர் இனிகோவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வர முடியல. ஸோ துணை பங்கு தந்தை ஃபாதர் வந்திருக்காங்க, அவங்களுக்காகவும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மிக ஒரு பெரிய கூட்டம், ப்ரௌன் கலரில் நம்மளுடைய கப்பிச்சன் ஃபாதர்ஸ் அந்த ஹேபிட்டை போட்ட உடனே தெரியும். ஸோ சாரி சாரி ஃப்ரான்சிஸ்கன்ஸ், ஸோ எல்லா ஃப்ரான்சிஸ்கன்ஸ் எங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் அவங்க எங்களோட இருக்கிறாங்க. ஸோ ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் சார்ல்ஸ் பெனர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அட்வைஸ் எல்லாமே ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் கடவுளுக்கு நான் கண்டிப்பாக இதே மாதிரி ஊழியம் செய்வேன் அப்படின்னு உங்களுக்காக நான் நன்றி கொள்கின்றேன். அதுக்கப்புறம் எங்களுடைய அப்பா இல்லை அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன், ஏன்னா எங்கள் ஃபாதர் சைமன் இருக்காங்க, அவங்க தான் சைமன் ஃபாதர் சைமனை கையில் ஏந்தி பேர் கொடுத்து இன்றைக்கி ஃபாதர் ஆகி இன்றைக்கி அவங்க எங்களோட இருக்காங்க அப்படின்னா எல்லா விதமான நிகழ்வுகளிலும் ஃபாதர் சைமன் இருக்காங்க. ஃபாதர் என் தம்பி இல்லை, எங்கள் ஃபாதர் சைமன் ஃபாதர் எங்கள் ஃபாதர் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்த பாரிஷ் பிரிஸ்ட். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் எல்லா நிகழ்வுகளிலும் அவங்க இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தென் இதுக்கு முன்னாடி இருந்த பங்கு தந்தை பக்கத்து பாரிஷ்க்கு போயிட்டாங்க, இன்னொரு பாரிஷ்க்கு. பட் இருந்தாலும் நம்ம நகரில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ஃபாதர் பங்கு எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஃபாதர் பால்ராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். ஃபாதர் ஜான்சன் சலேஷியன் ஃபாதர் இருக்காங்க, எங்களுடைய குடும்பங்களில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் நல்ல கெட்ட காரியங்கள் எல்லா விதிலும் அவங்க இருந்து அவங்க அம்மாவையும் எங்கள் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். தேங்க்யூ ஃபாதர். நான் ஜார்க்கண்ட்ல வேலை செஞ்சேன், யாருமே அங்கே இல்லாமல் போயிடுவாங்களோன்னு ஒரு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் ஜார்க்கண்ட்லேருந்து எங்கள் ஃபாதர்ஸ் லைலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் ஃபாதர் பெஞ்சமின் அண்ட் ஃபாதர் சாலமன். இயேசு சபையை சேர்ந்தவங்க, அவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க தான், ஆனால் ஜார்க்கண்டில் வேலை செய்கிறதுக்காக அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இங்கே படித்து முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போய் அந்த ஆதிவாசி மக்களுக்காக அவங்க வேலை செய்ய போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். சிஸ்டர்ஸ் நிறைய காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க, மாதவரத்திலிருந்து மதர் திரேசா சிஸ்டர்ஸ், லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர், யாருக்கும் அதிகமாக தெரியாது, அங்கே ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க நம்ம சொந்தக்காரவங்க தான். லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் அப்படின்னாலே வயசானவங்களெல்லாம் வச்சு பார்க்குறவங்க ஒரு 100-150 பேர் இருப்பாங்க, தாத்தா பாட்டிங்க, அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கூட மனக்கூட சுளிக்காமல் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஏதாவது நல்லது கெட்டது அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் அங்கே போகிறாங்க, போயிட்டு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை வேறு எதையோ செய்கிறாங்க. அந்த சிஸ்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எந்த இன்ஸ்டியூஷனும் கிடையாது, இன்கம் கிடையாது, கோயில் கோயிலாக சர்ச்சில் வந்து மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் நிற்பாங்க, ஒரு உண்டியல் பாக்ஸ் வச்சு நிற்பாங்க, அந்த நம்ம காசு போடணும், அந்த வர காசு அப்புறம் இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கொடுக்கறதுல தான். இப்போ சப்போஸ் அவங்க இன்னைக்கு சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை அப்படின்னா செயின்ட் ஜோசப்புடைய ஸ்டாச்சு வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருப்பாங்க, இன்னைக்கு அரிசி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க, நாளைக்கு காலையில் யாராவது கண்டிப்பாக அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க. காட்ஸ் ப்ராவிடன்ஸில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். மதர் திரேசா சிஸ்டர்ஸ் இங்கே எண்ணூரில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் நிறைய முறை அவங்களை போய் விசிட் பண்ணியிருக்கோம், அப்பாவுடைய டெத் ஆனிவர்சரிக்கு நாங்கள் ரெகுலராக அங்கே போகிறோம். ஸோ சிஸ்டருடைய ஃப்ரம் த சின்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய தொடர்பு எங்களோடு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ். எங்கள் பங்கில் சேர்ந்தவங்க எஃப்எஸ்ஜே சிஸ்டர்ஸ் ஜேஎம்ஜி சிஸ்டர்ஸ் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆல்டர்லாம் டெக்கரேஷன் பண்ணி இந்த கோயிலில் நல்லா பண்ணி பார்த்துக்கிற சிஸ்டர்ஸுக்காக நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். வந்திருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸையும் சொந்தக்காரவங்க இல்லையாம் பார்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப அபூர்வம் எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறது கிடையாது.
ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்காகவும் ஜோசுக்காகவும் ப்ரேயர் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் கடைசி வரைக்கும் இருந்து இன்னும் நாங்கள் நிறைய செய்வோம் அப்படின்றதுக்காக நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுத்து உங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். பாட்டு சொல்லவே வேண்டாம், எல்லா ஃபாதர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய இனிமையான குரலில் வந்து ரொம்ப அப்படியே மெய்மறந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது. கடவுள் உங்களுக்கு ரொம்ப கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு இந்த சிங்கிங் கிஃப்ட்டை. அதனால் இதை நல்லா மேலும் நல்லா இது பண்ணி இன்றைக்கி எங்களை எல்லாரையும் ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் தூண்டினதுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி. ஃபாதர் தம்பி மாதவரத்தில் இருக்கிறனால நிறைய பெரிஷ்னஸ் வந்திருக்கிறாங்க. மாதவரத்துலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எங்களுக்காக ஜபம் செஞ்சு எங்களை ஆசீர்வதி வந்ததுக்காக அந்த பங்கில் இருக்கின்ற வந்திருக்கின்ற எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஐடா அண்ட் மேபிள். யூ ஹவ் ட்ராவல்டு ஃப்ரம் பெங்களூர் ஸோ ஃபார், இட்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் வல்யா லவ். ஸோ ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்டு பை யுவர் ப்ரெசன்ஸ் ஓவர் ஹியர் அண்ட் ஃபார் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் த சப்போர்ட் தட் யூ கிவ் டு மீ அண்ட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்ஸ் அ லாட். நெல்சன் அண்ணா வணக்கம். அற்புதர் டிவியிலேருந்து வந்து இன்றைக்கி அவங்களும் நம்மளோட கலந்துக்கிட்டு நம்ம எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக எங்கள் ரெண்டு பேருக்காகவும் ஜெபம் செய்ததுக்காக உங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றது அது ஒரு கலை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப அழகாக அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய கடினமான உழைப்பால் எங்களை இன்றைக்கி மகிழ்வித்ததுக்காக உங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சப்போஸ் நான் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டா மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாருமே வந்தவங்க வராதவங்க எனக்காக நிறையா பேர் எல்லா இடங்கள்லேருந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வந்து மிக முக்கியமானது திருப்பலி. இந்த திருப்பலி ரொம்ப நல்ல விதமாக நம்ம எல்லாரையும் நல்ல முறையில் ஜெபம் செய்கிறதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். உங்கள் எல்லாருக்காகவும் தினமும் நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். எங்களை மாதிரி நம்ம ஊர்லேருந்து நம்ம பங்கிலிருந்தும் இன்னும் நிறைய அழைத்தல்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை, பொண்ணு குழந்தையாக இருந்தால் எனக்கு கொடுத்துருங்க, பையன் குழந்தையாக இருந்தால் ஃபாதர் தம்பிக்கு கொடுத்துருங்கன்னு நாங்கள் உங்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவோ என்னவோ தெரியல கடவுள் என்ன அவங்கள மறக்க வச்சிட்டாரு. ஃபாதர் மைக்கேல் ஆலோசனகர் ஜெஸ்விட் ப்ரீஸ்ட் சைமனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்காங்க. நான் வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவதற்காக தயாரிப்புக்காக 1 மந்த் தியானம் செய்யணும். ஏற்காட்டில் ஃபாதர் எங்களுக்கு 1 மந்த் எங்களோடையே இருந்து நாங்கள் மொத்தம் 8 பேர் சிஸ்டர்ஸ் 8 பேருக்காகவும் எங்களுக்கு தியானம் கொடுத்து எங்களை ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கடவுளுக்கு எவ்வளோ கடவுள் நமக்கு அன்பு செஞ்சாரு, எவ்வளோ படையில் கொடுத்துருக்குறாரு, எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நிறைய எங்களை யோசிக்க வச்சு ரொம்ப தேங்க் பண்ண வச்சாங்க. ஃபாதராளுக்கு அதுவும் சத்திய நிலையம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, 2-3 ட்ரெயினை மாற்றி ஃபாதர் வந்து என்னை இன்னைக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். கடைசியாக இந்த ப்ரோக்ராம் எல்லாமே இவ்வளோ நல்லா திருப்பலி அரேஞ்ச் பண்ணது நிறைய பங்கு தந்தையர்களும் குருக்களையும் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் செய்ய வச்சது த பிக் போன் தட் இஸ் மை யங்கஸ்ட் பிரதர் ஃபாதர் சைமன். ஸோ லெட் அஸ் கிவ் ஹிம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைமன் ஃபா தம்பி நல்லா செய்கிறாங்க கோயிலில் அப்படின்ட்டு ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்பாவுடைய பிளட் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த அப்பாவுடைய அந்த ஒரு வைப்ரண்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் தம்பி ஃபாதர் தம்பி அந்த கோயில் கட்டி செபஸ்தியாருடைய கோயிலை கட்டி முடிச்சுட்டு பிடிக்க போகிறாங்க. நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அதனுடைய இனாகுரேஷன் இருக்குது. நம்ம எல்லாரும் அவங்களோட சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லித்து தம்பியுடைய பணி இன்னும் நிறையா சிறக்க அவங்களுக்காக கொடர்ந்து ஜெபிக்க வேண்டிக் கொள்வோம். தேங்க்யூ சைமன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நான் இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய குடும்பத்தின் நண்பர் ஃபாதர் சைமன் அவர் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். அருட்சகோதரி சலீம் அவர்களையும் மாஸ்டர் ஜோஷ் அவர்களையும்
நான் இங்கே பங்கு தந்தையாக அது முதல் பங்கு தந்தையாக இருந்த பொழுது எனக்கும் ஆரோக்கியசாமி குடும்பத்துக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. பங்கில் எது நடந்தாலும் ஆரோக்கியசாமி என்னோட வலதுகரமாகவே இருந்து அதை செய்து முடிப்பார். ரெண்டரை வருடம் மட்டும்தான் இங்கே இருந்தேன். அந்த நேரத்திலே செலின் அவர்கள் நெர்சரி ஸ்கூலில் போயிட்டிருந்தாங்க. ஆகவே அப்பொழுதும் தெரியவில்லை. அதற்கு பிறகு நான் இளைஞர் இயக்குநராகவும் மாணவ மாணவிகள் இயக்கத்தின் இயக்குநராகவும் ராயப்பன் பொன்தரா ராயப்ப பங்கின் பங்கு தந்தையாகவும் இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து சாமி என்ன தெரியுமான்னு கேட்டார். பார்க்கும்பொழுது அதை பங்கே பார்த்துருக்கிறேனே உங்கள் அப்பா ஆரோக்கியசாமி தானான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் என்னுடைய அப்பா ஆரோக்கியசாமி சொன்னான். அன்று முதல் அடிக்கடி பள்ளிக்கூடம் வரும்பொழுது வந்து பார்ப்பார். நான் பள்ளிக்கூடத்துக்கு மாணவ ஐசிஎஸ் மீட்டிங் போகும்பொழுது முன்பு அவர்களை சந்திப்பார். அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்டது அன்னம்மாள் மடத்திலே நோயிஸாக சேர்ந்திருக்கின்றாள் என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எந்த இடத்தில் சென்றாலும் சொல்வேன், ஒரு குருவானவரோ ஒரு அருட்சகோதரியோ மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று அவர் கூறுகிறதாக இருந்ததுன்னா அவருக்கு ஒரு அறிகுறி தேவைப்படுது. இப்போ ஸ்ரீநாத் கூறினார் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கின்றாள் என்று. என்ன அறிகுறி என்றால், நாம் கடவுளோட பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த பணியை செய்து முடிக்கும்போது நமது பணியை தொடர்ந்து நடத்துவதற்காக ஒரு சிலரை குருத்துவ வாழ்க்கைக்கோ துறவர வாழ்க்கைக்கோ வருவதற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி எதாவது செய்திருக்கிறீங்களா? அப்படியான மகிழ்ச்சியாகிறீங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நான் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு சிலரையாவது அக்குருக்களாக வருவதற்காக அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும். அதுபோலவே துறவர வாழ்க்கையில் இருக்கின்றவர் அவ்வாறு செய்ய வேண்டும். இந்த பங்கில் இருந்து நான் இவரை அனுப்பவில்லை. அன்னம்மாள் மடத்தில் இருந்த சகோதரிகள் ஒருவேளை ஊக்கத்தை உற்சாகத்தையும் கொடுத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் இங்கிருந்த வேற ஏதாவது ஒரு கொன்ட்ரியேஷனுக்கு அனுப்பியிருப்பேன். அன்னம்மாள் மடம் நல்லதுன்னு சொல்லவில்லை, ஏனென்றால் சூழ்நிலையிலே அந்த மாதிரி இருக்கும். நான் இங்கே இருந்த பொழுது ஒன்று ரெண்டு பேரை மடத்துக்கும் ஒருவரை குரு மடத்துக்கும் அனுப்பினார். அவர்கள் ஒரு அதில் ஒருவோ குருவாக இருக்கின்றார், இன்னொருவோ அருட்சகோதரியாகவும் இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, என்னோடய வாழ்க்கையிலே நான்கு குருக்களை உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறேன். அதுபோலவே பல பெண் அருட்சகோதரிகளுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகவே உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு சிலரையாவது நீங்கள் இந்த துறவர வாழ்க்கைக்கு செல்லுவதற்கு ஒரு காரணமாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று அதனுடைய பொருள். அதுபோலதான் குருக்களாகிய நாமும் நமது வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவதாக இருந்தா ஒருவரையாவது நம்ம அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து குருவாக உருவாக்க ஜெபிப்பதும் அதுக்கு முயற்சி எடுக்கவும் செய்தால் மட்டும்தான் நாம் குருவாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும். அதோட என்னமாயிடுச்சு, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லுவீர்கள். ஆம் அருட்சகோதரி சிலின் அவர்களே, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை ஒரு உங்களுக்கு சொல்லாமல் தெரியாமல் இருந்திருக்கலாம், சைமன் என்ன பேர் வந்தது ஒரு ஞானஸ்நானத்தை கூட்டு வரும்பொழுது அப்பாவிட்ட கேட்டு அவருடைய அப்பா கிட்ட என்னப்பா பேரை போடுவது, உங்கள் பேரை போடு சாமி ஏன்னு சொன்னாரா. அப்போ நான் சொன்னேன் என் பேரை போட்டால் அவரை சாமியார் ஆக்கணும் மறந்துடாதேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நாங்கி வந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கு பிறகு அவர் பல்மினர் முதல்ல போன மாதிரி தெரியுது. அது கேள்விப்பட்ட உடனே என்னடா அங்கே போனா, இங்கே நம்ம மறை மாவட்டத்துக்கு வந்திருக்க கூடாதா என்ற கேள்வியை நான் அவருடைய அப்பாவிட்ட கேட்டேன். ஏன்னா அந்த பிரான்சிஸ்கன் சபையில் சேர்த்து தப்பு தவறு ஒன்றும் கிடையாது. மறை மாவட்டத்துக்கு நிறைய குருக்கள் தேவைப்படுகின்றது. ஆகவே
அந்த கேள்வியே கிடையாது. என்னடா என்னடா அங்கே அனுப்புனீங்க, மறை மாவட்டத்துக்கு அனுப்ப வேண்டியதானே என்று. பரவாயில்லை, இப்பொழுது நமது மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு தந்தையாகவே அவர் பணி செய்து கொண்டே இருக்கிறார். அது எனக்கு ஒரு பெரும் ஒரு பெருமைன்னு நான் சொல்கிறேன். ஆகவே அருட்சகர் சிலீனா வாழ்க்கையிலும் அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் சைமன் வாழ்க்கையிலும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் தாராளமாகவே அருமையில் பொழியிட்டு என்றும் இன்னும் தாராளமாகவே கடவுள் பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் ஆசி கூறி இப்பொழுது அருட்சகர் சிலீனா அவர்களை பின்னாடையை போட்டு கௌரவிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஃபாதர் சைமன் சொன்னது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. குருவாக இருக்கிறவங்க யாரையாவது குருவாகவோ அல்லது துறவியாகவோ அனுப்பணும் சொல்லிட்டு நான் அனுப்பலன்னா கூட நான் இருக்கும்போது இங்கே இரண்டு நபர்கள் குருக்கள் ஆக்க மாறினால் ஒன்று ஒன்று அருத்தந்தை சைமன் இங்கே வந்து முதல் ஆண்டிலே குருப்பட்டம் பெற்றார். மேலும் அருத்தந்தை பேட்ரிக் பெனடிக்ட். ஸோ அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்குது. எண்ணூர்லேயும் ஒருத்தர் டைசஸ்க்கு அனுப்பியிருக்கிறேன், காலேஜ் படிச்சிருக்கிற போல. இம்பாந்தவர்களே, மரத்தின் தன்மையை அதன் கனியை கொண்டு அறியலாம் என்று சொல்வார்கள். அது முழுக்க முழுக்க 100%க்கு 100% உண்மை. அருட்சகோதரர் அருமையாக சொன்னார்கள், திருப்பலி மரவிரையிலே அருத்தந்தை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தினார். அதுதான் உண்மையும் கூட. ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இங்கே இருக்கின்ற பொழுது மதந்தோறும் நன்மை கொடுக்கின்ற பொழுது ஒரு நல்ல எனக்கு நான் விரும்பி சென்று கொடுக்கின்ற ஒரு தருணமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு குடும்பம், ஜெபிக்கின்ற குடும்பம். எனவே தான் இன்றைய நாளிலே அவரது பிள்ளைகள் இன்று ஒருவர் அருத்தந்தையாக மற்றொருவர் அருச்சகோதரியாக இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு சான்று. எனவே இந்த நேரத்திலே மின்னும் ஒரு முறையாக அருச்சகோதரி அவர்களை வாழ்த்துகின்றேன், பணி சிறக்க ஜெபிக்கின்றேன். மாணவர்களே, நான் இங்கே நிற்கிறது வந்து நமது பங்கு தந்தை இனிகு அவர்களின் சார்பாக. ஃபாதருக்கு உடம்பு சரியில்லாதனால வர முடியலை. இருந்தாலும் நான் இங்கே வந்து ஒரு 3 மாதங்கள் ஆகிறது. நான் பொதுவாக சொல்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனுபவத்திலேருந்து குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் பொதுவாக 3 மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் கார்டு கொடுக்காரு. ஒன்று வந்து பிறப்பு, இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பது. இரண்டாவது நம்ம ஞானஸ்நானம் பெறுவது, கடவுளின் குழந்தையாக பிறப்பெடுப்பது. மூன்றாவது என்னென்னா இந்த கடவுளின் அழைப்பு, நோ கிரேட்டர் கிஃப்ட் கேன் பி கிவன் டு த பர்சன் இன் த வேர்ல்ட் தேன் திஸ் காலிங். நான் பொதுவாக சொல்ல வந்து ஒரு சாமியாரோ சிஸ்டரோ முழங்கால போட்டு அவங்களுக்காக ஜெபிச்சாங்கன்னா அவங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு அவர்கள் உணரவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நீங்கள் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலே உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எப்பயுமே கடவுளோட இருக்கிற ஒரு அழைப்பு. கடவுளோட இருக்கும்போது நமக்கு எதுவும் தேவைப்படுமா? எதுவுமே தேவைப்படாது. அந்த மனநிறைவோடு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் அவங்கள பார்க்கும்போதுன்னா ஃபஸ்ட் தடவை இப்போ தான் பார்த்தோம், வீட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான சொன்னாங்களே இல்லை, எனர்ஜெட்டிக்னா அந்த ஒரு ஃபோன் வந்தவொடனே இறங்கி ஓடும்போதை பார்த்தேன். எப்போ என்ன ஒரு எனர்ஜியோடு ஓடுறாங்க அப்படி பார்த்தேன். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இந்த உலகத்தில் இந்த அழைப்புக்கு மேலே ஒரு ஒரு கடவுளோட அருள், ஒருவரோட கிஃப்ட்டு மனுஷனை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த அழைப்பு வந்து நம் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அழைப்பு, அந்த ஒரு கிஃப்ட்டு. எனக்கு அதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நாங்கள் அறுத்ததை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் பணி சிறக்க தொடர்ந்து எங்கள் பங்கல் மக்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஜோஷுவா, கிறிஸ்துவுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் ஆன்ம பானமாகவும் பெற்றிருக்கிறார். இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து எதற்காக என்றால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு விதமான அருள் ஆசிரியை பெற்று நாம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். இறை பக்தியிலும் ஞானத்திலும் அதற்காக கொடுக்கப்பட்டது. நீ இன்று இந்த கிறிஸ்துவ திருவுடலையும் திருரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் ஆன்ம உணவு பெற்றிருக்கின்றது. நீ கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளம்பெற வேண்டும் என்பதற்காக, வலுப்பெற வேண்டும் என்பதற்காக. எனவே ஒவ்வொரு நாளும் பூசைக்கு வரணும். பூசைக்கு வரலன்னு வச்சுக்க வீட்டில் வந்து விரட்டி வந்து அடிப்போம், சரியா?
நான் வந்துடுவேன். சரியா? நீ தான் ஆல்டர் பாய்ஸாக இருக்கணும். ஆல்டர் பாய்ஸ்லாம் தேடக்கூடாது, நீ தான் இருக்கணும். வாங்கிட்டோம் முடிஞ்சிருச்சு, எப்பாடா ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தோம்ல இருக்கக்கூடாது, சரியா? இங்கே இருக்கணும். எனவே ஆண்டவர் உன்னிலே நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்ய உடந்து வழியாக நமது இறைச்சமூகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க நான் வேண்டுகிறேன், உன்னை வாழ்த்துகிறேன். நன்றி. இறைவன் ஆசி பெற எழுந்து நிற்போம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரை உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.